வெல்கம் டு மெய் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா லங் ஃபிஷ்ஷை பற்றி அது ஏன்னா இதில் மர்மம் நிறைஞ்சிருக்கு இன்னும் ஆராய்ச்சியாளர்களால் விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மீனுன்னு சொல்லலாம் அப்படி இதில் என்ன மர்மம் இல்லை அதிசயம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஆப்பிரிக்கா அமெரிக்கா அப்புறம் ஆஸ்திரேலியால உள்ள நீர்நிலைகளில் வாழும் ஒரு வகை மீன் தான் இந்த லங் ஃபிஷ்ஷு இந்த மீன்கள் அஞ்சு வருஷம் தண்ணீரும் அப்புறம் உணவும் இல்லாமல் வாழக்கூடியது இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் அது எப்படி அஞ்சு வருஷம் தண்ணீரும் உணவும் இல்லாமல் வாழுது அப்படின்னு இதை அறிவியல் விளக்கத்தோட பார்ப்போம் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வருட கணக்கில் மழை பெய்யாத போது நீர் வற்றி போகும் அந்த சமயத்தில் தண்ணீரில் வாழும் உயிரினங்கள் எல்லாம் இறந்து போகும் இந்த வகை மீன் மட்டும் இறக்காது ஆனால் காணாமல் போயிடும் திரும்ப மழை வரும் சமயத்தில் வந்துடும் இது எப்படி நடக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய ஆரம்பித்தாங்க ஆய்வுக்காக ஒரே ஒரு மீனை கண்காணிச்சாங்க வற்றி போகும் ஒரு தருவாயில் இருந்த ஒரு நீர்நிலையை கேமரா வச்சு அந்த மீனை கண்காணிச்சாங்க நீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு அப்புறம் நிலமும் வறண்டு போச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே பல நாட்கள் நகர்ந்துச்சு தண்ணீர் இல்லாமல் லங் ஃபிஷ்ஷும் தவிச்சது அப்புறம் சேத்துல தன்னோட உடலை எந்த அசையுமே இல்லாமல் அப்படியே வச்சிருச்சு வெயில் கடுமையாக கொளுத்த மண்ணும் வெடிச்சு பிளவு ஏற்பட்டுச்சு அப்புறம் அந்த லங் ஃபிஷ்ஷு அந்த பிளவுக்குள்ளே போய் சிக்கிடுச்சு சுத்தமாக அங்கே மழையே இல்லை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கேமராவும் தொடர்ந்து கண்காணிப்புலேயே இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மழை வந்தது அப்புறம் அங்கே இருக்கிற ஆறு ஏரி குளம் எல்லாம் நிரம்பிச்சு அந்த மண்ணுக்கடியில் சிக்கியிருந்த ஃபிஷ்ஷு ஒரு வழியாக வெளியே வந்துருச்சு அதுக்கப்புறம் வழக்கமான தண்ணீரில் இருக்க மீன் போல் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சது ஆய்வாளர்கள் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்ப குழம்பி போனாங்க ஆய்வாளர்களுக்கு ஒரே சந்தேகம் அது எப்படி ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல ரெண்டு வருஷமாக உயிர் வாழ்ந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் ஆய்வாளர்களோட ஆய்வில் முடிவில் அவங்க கண்ட ஒரு விஷயம் அவர்களை பிரமிக்க வச்சது அது என்னென்னா லங் ஃபிஷ்ஷோட உடலில் உள்ள பயாலாஜிக்கல் கிளாக்கை மிக மிக நிதானமாக ஓட வைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் அது தன்னைத்தானே கோமா நிலையில் வச்சுருந்துருக்கு எளிதாக சொல்லணுன்னா நமக்கு வயது ஆக ஆக உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதை குறிக்க பயன்படுத்துகிறது இந்த பயோலாஜிக்கல் கிளாக்கு அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போது இந்த லங் ஃபிஷ்ஷு பயோலாஜிக்கல் கிளாக்கை எப்படி பயன்படுத்துது அது எப்படி கண்ட்ரோல் செய்யுதுன்னு இன்னும் அறிவியலுக்கே விளங்காத மர்மமாக இருக்குது லங் ஃபிஷ்ஷு தன்னோட தசையில் சேர்த்து வைத்துள்ள கொழுப்பை உயிர் வாழ தேவையான அளவுக்கு மட்டும் மிக மிக சிறிய அளவு சாப்பாடாக எடுத்துக்கிட்டு உயிரை நீட்டிக்குது இந்த சமயத்தில் இதுக்கு இன்புட்டும் இல்லை அவுட்புட்டும் இல்லை லங் ஃபிஷ்ஷு மண்ணில் புதஞ்சிருக்கிற காலத்தில் பயாலாஜிக்கல் கிளாக்கை கட்டுப்படுத்துவதால் அதுக்கு வயதாகுவதில்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம் இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது ஒரு நாள் லங் ஃபிஷ்ஷு எப்படி பயாலாஜிக்கல் கிளாக்கை தாமதப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள் இது நடந்தால் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சிலவற்றை சொல்கிறாங்க அது என்னென்னா கடினமான அறுவை சிகிச்சை அப்போது நோயாளிகள் தயார் செய்யும் வர இது போல தூக்கத்துற ஆழ்த்திடமோ அப்புறம் பிரைன் டெத் எனப்படும் மூலச்சாவு ஏற்படாது அப்படிங்கிறாங்க ஆண்டு கணக்கில் விண்வெளியில் ஆய்வுகள் செல்லும் மனிதர்களை இந்த தூக்கத்தினால் ஆழ்த்தினா அவர்களை வயதாகாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இதே போல் தான் ஹாலிவுட்டில் பேசஞ்சர்ஸுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஹாலிவுட் படம் வெளிவந்தது அந்த படத்தில் இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த படத்தை ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க இதோட ஆரம்ப கட்டத்தை கண்டுபிடிச்சாச்சு உடலில் ஏற்படுற பயாலஜிக்கல் மாற்றங்களை கண்டுபிடிச்சி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் நல்ல தகவலை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்